அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் ஆண்டு பிஏ பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களுக்கான தமிழ் பாடம் இது. மூன்றாம் பருவம் படிக்கின்ற மாணவர்களுக்கான தமிழ் பாடம். ஏற்கனவே நம்ம முதல் இரண்டு பருவங்களுக்கான பதிவுகளை நம்ம போட்டுகிட்டே வந்தோம். போன ஆண்டு முழுசு போட்டோம், இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. நான் முதல் வீடியோவில் முதல் பதிவில் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை பற்றி நான் முழுசாக போட்டிருக்கிறேன். இதில் நம்ம எடுத்ததுமே அதில் மூன்றாவது அலகில் இருக்கின்ற ஒத்தை பனை அப்படிங்கிற புதினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒத்தை பனை அப்படிங்கிறது ஆசிரியர் பழமன் அவர்கள் எழுதின ஒரு கொங்கு வட்டார நாவல் அப்படின்னு இங்கே எழுதியிருப்பாங்க. நாவல் அப்படிங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது, அதனால் புதினம் அப்படின்னே நம்ம பயன்படுத்துகிறோம். நாவல் அப்படின்னாலும் புதினம் அப்படின்னாலும் ஒன்று தான், ஒரே பொருள் தான். நம்ம நாவல்னு சொன்னாலும் புதினம் தான், அதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கொங்கு வட்டாரம் அப்படிங்கிறது நம்ம மேற்கு தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாமே கொங்கு வட்டாரம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே இருக்கின்ற அங்கே மக்கள் பேசுகின்ற பாஷையும் கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொங்கு தமிழுக்கான சில சிறப்பு, நம்ம தமிழகத்தில் பல பகுதிகளில் பலவிதமான வார்த்தை பலவிதமான வட்டார வழக்குகள் பாஷைகள் பேசுவது உண்டு. அதில் கோயம்புத்தூர் பாஷை கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனுங்க வாங்க போங்க, ஏனுங்கண்ணா வாங்கண்ணா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கோயம்புத்தூர்னுடைய அந்த வட்டார வழக்கு அப்படின்னுமே சொல்லலாம். அந்த வழக்கில் தான் இந்த கதை எழுதப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் இந்த கதை தொடங்கிறது கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் தான் இந்த கதை தொடங்குது. ஒரு விவசாயியினுடைய விவசாய மக்களினுடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்குது. பெருசாக இந்த கதை விறுவிறுப்பாக போகாது. விறுவிறுப்புக்கு பொதுவாக நாவல் எழுதினா சிறுகதை எழுதினா விறுவிறுப்பாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இங்கே ஆசிரியர் வந்து விறுவிறுப்பாகவே கொண்டு போகலை. அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை போராட்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத யதார்த்தமாக எடுத்து சொல்லியிருக்கார். யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு கஷ்டம் வரப்போ ஒரு துன்பம் வரப்போ ஒரு விவசாய குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் படிக்கிறவங்க, இதை கேட்குறவங்க, விவசாயிகள் இதில் இருந்தீங்கன்னா, விவசாயிகளுடைய பிள்ளைகள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சி மாதிரியே இது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதையில் உள்ள முதன்மை கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் இதில் முதன்மை கதாபாத்திரங்களாக வராங்க. ஒன்று சின்னையன் மங்களம், முருகையன், காளியம்மாள், செல்லம் அப்படின்னு ஒரு குறிப்பாக ஒரு ஐந்து பேர் தான் இதில் முதன்மை கதாபாத்திரங்களாக வராங்க. அதுலேயும் காளியம்மாவை வச்சு தான் கதை நகர்ற மாதிரி இருக்கும். இது கூட துணை செய்கின்ற சில கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த கதாபாத்திரங்களை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும், யார் யார் எந்த கதாபாத்திரத்தில் வருவாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த அந்த நிறைய கதாபாத்திரங்களும் கொண்டு வரல. புதினம் அப்படின்னா எவ்வளவு கதாபாத்திரங்கள் வேணும்னாலும் இருக்கலாம், ஆனால் அத்தனை கதை மாந்தர்களை இங்கே கொண்டு வரலை. கதை மாந்தர்களின் எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கின்றது. அப்போது அந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மங்களம் ஜன்னலை திறந்து பார்த்தாள், இன்னும் பொழுது விழவே இல்லை. மஞ்சள் வெயில் வானில் தங்கமுலாம் பூசி கொண்டிருந்தது. கூலி பெண்கள் வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். சிலர் மாடுகளை ஓட்டியபடி மெல்ல நடந்து வந்தனர். வீதியில் சிறுவர் சிறுமியர் சிலர் விளையாடி கொண்டும் சிலர் சண்டையிட்டு கொண்டும் இருந்தார்கள். அப்போ அது என்ன நேரம்? மாலை நேரம். எல்லோரும் வேலையை விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. இன்னும் வெயில் மறையலை. அந்த நேரத்தில் ஜன்னல் அப்படியே திறந்து பார்க்குறான். மங்களம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு தான் இந்த கதையை தொடங்குறாங்க. அப்போ வெளியே ரெண்டு பேர் பேசிகிட்டு போகிறாங்க. யார் யார்? ஒரு அம்மாவும் மகளும் பேசிகிட்டு போகிறாங்க. அம்மா வர பொங்கலுக்கு எப்படியும் என் சங்கிலி எடுத்து தந்துடணும் அப்படிங்கிற அம்மா. ஏன் இந்த சங்கிலியை அடமானம் வச்சுருக்கிறான்? அது அம்மா கிட்ட கேட்குறா பொண்ணு. இந்த சங்கிலி அடமானம் வச்சுட்டாங்க, எப்படியோ பொங்கலுக்குள்ளே அது எனக்கு எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு பொண்ணு அம்மா கிட்டே கேட்குறான். அதுக்கு அம்மா கேட்குறாங்க, அதுக்கு என்ன கண்ணு இப்போ அவசரம், பொங்கலுக்கு தான் இனி 6 மாதம் இருக்கேன் அப்படின்னு மங்களத்துடைய வீட்டை கடக்கும்போது பேசிகிட்டே போகிறாங்க. போனாலும் அந்த மங்களத்துக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஓடுது, அடைய எனக்கு அம்மா இருந்திருந்தா நானும் இப்படி உரிமையோடு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு மங்களம் நினைக்கிறேன். ஏன் அவளுக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. தாய் இல்லாவிட்டால் என்ன, தாய் அன்பையும் சேர்த்து பொழிய அப்பன் இருக்கிறாரே அப்படின்னு சொல்கிற அப்பா தான் ரெண்டு பேருடைய அன்பையும் நமக்கு சேர்த்து நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரே, அவர் எப்போ நம்மளை மனசு நோகிறபடி நடந்திருக்காரு அப்படின்னு அப்பா பற்றி நினச்சிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா மங்களம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அப்பா அப்படியே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வராரு, தோட்டத்துலேருந்து வந்துரு. அப்போ தான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு கையில் பால் பூசி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வராரு. ஏன்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறான் மங்களம். சொல்லிகிட்டே கையில் இருக்கிற அந்த பால் பூசியை வாங்கி கொண்டு போய் உரியில் மாட்டி வைக்கிறான்.
சரியா? அவர் அந்த அவங்க அப்பா என்ன செய்கிறார், தலையில் உருமாலை கட்டிட்டு வந்திருக்கிறாரு, கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அதை எடுத்து வச்சுட்டு போய் தண்ணி எடுத்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர்றதுக்குள்ளே மங்களம் உள்ளே போய் சாப்பாடை வடித்து வைக்கிறார். சரியா? சோற்றை வடித்து இறக்கி வைத்தாள், சோற்றை வடித்து இறக்கி வைக்கிறான் அப்பாவுக்கு சாப்பிட கொடுக்குறக்காக. அந்த மாலை வேலையில் தான் சாப்பிட கொடுக்குறக்காக எடுத்துகிட்டு வரான். மத்தியான சாப்பாடு மாலை வேலையில் தான் சாப்பிட்றாரு. இதில் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அவ்வளோ நேரம் உழைச்சிட்டு வந்து நம்ம மதியானம் நம்ம லஞ்சு சொல்கிறோம்ல, நம்ம மதிய உணவை நம்ம ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்ற உணவை அவர் மாலை நேரம் வெயில் மங்குற நேரத்தில் தான் வந்து சாப்பிட்றாரு. வந்து சொல்கிறார் பாரு, மங்களம் நாளைக்கு நான் நாளைக்கு பொழுதில் நான் சந்தைக்கு போகிறேன், நீ தோட்டத்தை பார்த்துக்கோ, மாட்டுக்கு வேளா வேலைக்கு தண்ணி காட்டி மேவு போடு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் திருநீர் வச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வராரு. சரியா? வந்து சாப்பிட்டு முடிச்சு முடிக்கிறாரு. மங்களம் அவனுக்கு வெத்தலை பாக்கு மடித்து கொடுக்குறான். அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் மங்களம் சாப்பிட்றான். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்து வெளியிருந்து ஒருத்தி கூப்பிடுறான், மங்களம் அப்படின்னு கூப்பிடுறான். வெளியிருந்து யாரடா கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த அவன் மங்களம் அப்படி நீட்டினதை வச்சு இவன் கண்டுபிடிச்சிட்டா, ஓ துளசி தான் வந்திருக்கான். துளசி வந்து அவளுக்கு தோழி மாதிரி. சரியா? எப்போவுமே ஊரில் நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அது துளசி காதுக்கு எப்படியும் எட்டிடும். அதை அப்போவே வந்து மங்களத்துக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அவளுக்கு ஒரு நிம்மதி. துளசிக்கு அவளுடைய சின்னஞ்சிறு உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பதியம் போட்டு வைப்பதில் அவளுக்கு அலாதி இன்பம். அப்புறம் தன்னுடைய தோழி துளசியும் மங்களமும் தோழிகள். அப்போ அந்த கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு ஊரெல்லாம் அடங்குற வரைக்கும் தன் தோழியிடம் பாடு பழமையெல்லாம் பேசிட்டு தான் அப்புறம் போவான். அப்படி அந்த துளசி வந்து இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்கிறான். என்ன பேசிட்டு சும்மா பேசுகிறா, மங்களம் எனக்கு செய்தி தெரியுமா, நம்ம செந்தோட்ட சிவகாமியை விஷம் தொட்டுடுச்சு அப்படிங்கிறான். அவங்களுடைய பாஷை அது, கொங்கு வட்டாரத்தினுடைய பாஷை, விஷம் தொட்டுடுச்சு அப்படிங்கிறான். அப்போ எப்போ எங்கே அப்படின்னு கேட்குறான் மங்களம். இன்றைக்கி தான் மாலை நேரம் களத்து மேட்டில் சோளக்கருதை பருப்பி தாம்பு தட்டலான்னு பற்றை தட்டை எடுக்கிறப்போ உள்ளே இருந்த பூச்சி குதிகாலு கடிச்சிருச்சு. கூட இருந்த ரங்க மாதாரி பற்றைக்கல்லை தூக்கி போட்டு ஒரே அடியில் கொன்று போட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே என்ன ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. சரி, ஒரு வார்த்தையை அவங்க அதில் பயன்படுத்தவே இல்லை. எந்த வார்த்தைன்னு பாருங்கள், பெரிய ஜீவனா என்று வினவினார் பெரியவர். உள்ளே இருந்த மங்களத்தோட அப்பா கேட்குறாரு, ஆமாங்க மஞ்சச்சாரை காலில் ரத்தம் பொல பொலன்னு கொட்டிடுச்சு அப்படிங்கிற துளசி. அதுக்கு அவங்க அப்பா, சாரை தானே விஷம் இல்லை, விஷம் இல்லை, நாகம் கட்டு விரியானா தான் கடும் விஷம் அப்படிங்கிறாரு. எதுக்கும் டாக்டர்கிட்ட காட்டலான்னு பாம்பை இப்போதை அங்கே தான் சொல்கிறாங்க. சரியா? எதுக்கும் டாக்டர்கிட்ட காட்டலான்னு பாம்பை ஒரு கையில் போட்டுட்டு தம்பிக்காரன் தங்கவேல டெம்போ பிடிச்சி பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கான் அப்படின்னு துளசி சொல்கிறான். தோட்டத்துக்கு போகிறான். வேலை செய்கிறப்போ இன்னொரு பொன்பிள்ளையே பாம்புகள் கடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. சரியா? விவசாயிகளுடைய போராட்டத்தை சொல்கிறப்போ இது எல்லாமே அதில் அடங்கும். பாம்பு கடிச்சிருச்சு, அவளை பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நேரம் வரைக்கும் இதை தோழிக்கிட்டு பேசிட்டு துளசி போயிடுறான். இப்போ மங்களத்தை பற்றி சொல்ல வராங்க. மங்களத்துக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடுவான். கோழி கூப்பிட்ட பின்னும் தூங்குவது மங்களத்திற்கு பழக்கமே இல்லை. முதல்ல எழுந்தது என்ன செய்கிறான், முதல் வேலையாக சாணத்தை போய் நீரில் கரைச்சி வீட்டு முன்னாடி எல்லாம் தெளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு காலை நல்லா கேட்டு பாருங்க, காலை 5:30 மணிக்கு மில் சங்கு, அங்கே மில் இருக்குது, அங்கே சங்கு ஊதும். அந்த 5:30 மணிக்கு சங்கு ஊதும். அந்த சங்கு ஊதுவதற்குள் அநேகமாக வீட்டு வேலைகள் அத்தனையுமே முடித்து விடுவாள் மங்களம். அப்போ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பான்னு பாருங்க, 5:30க்குள்ளே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடுவான். அப்போ அப்பா முதல் நாளே சொன்னார்ல, கையில் ஒரு சாக்கு பையிடம் நேரத்திலேயே சந்தைக்கு கிளம்பி விட்டார். சந்தை அங்கேருந்து ஒரு 3 கல் தொலைவு. அந்த கல் தொலைவு அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லை, கிலோமீட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அப்போ வந்து அந்த மைல் கல், 1 மைல் அப்படிங்கிறது அதை வச்சு தான் பயன்படுத்தினாங்க. அந்த 3 கல் தொலைவில் சந்தை உள்ளது. காலையில் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் தலையை சீவி கொண்டு போட்டுட்டு வீட்டை பூட்டி சாவி இடுப்பில் சொருகிட்டு தோட்டத்திற்கு புறப்பட்டான் மங்களம். சரியா? காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டை பூட்டிட்டு தோட்டத்துக்கு போகிறான். அந்த நேரம் பார்த்து துளசி எதிரில் வரான். ஏன் துளசி இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை போகலை, இன்னைக்கு வீட்டிலையே நிறைய வேலை இருக்குது, அதனால் வீட்டில் வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த துளசிக்கிட்டு இந்த மங்களம், இந்தா இந்தா ஒரு 10 பைசா பிடிச்சிக்கோ, வெத்தலைக்காரி வருவா, அவள் வந்த ஒரு 10 பைசாவுக்கு எனக்கு வெத்தலை வாங்கி வை அப்படின்னு ஒரு 10 பைசா கொடுத்துட்டு இந்த மங்களம் வேலைக்கு போகிறான்.
போய் தோட்டத்துக்கு போகிறா. தோட்டத்துக்கு போனவே அங்கே மாட்டை கட்டி வச்சுருக்கிறாங்க. சரி, அந்த மாட்டை போய் அந்த ரெண்டு மாடு இந்த மங்களத்தை பார்த்ததுமே அம்மா அம்மான்னு அப்படியே கத்துறாங்க, கூப்பிடுது. ஏன்னா அதுக்கு பசி ஆயிடுச்சு. அதை போய் மாட்டை அவுத்து விட்டாதானே அது மேவுக்கு போகும். அப்போ போய் அதுக்கு தண்ணியெல்லாம் காட்டணும், மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காட்டணும், பசியாயிருக்கும். இவன் எப்படா வருவான்னு காத்திருக்கும். இவன் போனதுமே அம்மான்னு கத்துது. போய் அந்த மாட்டை அப்படியே கட்டு அவிழ்த்து விடுறான். அந்த கட்டை அவிழ்த்து விட்டதுமே அது என்ன செஞ்சிருச்சு அப்படியே, அந்த பொல்லாத மாடு அந்த எஜமானியிடம் குறும்பு செய்ய விழுந்ததோ என்னவோ திடீர்னு நான்கு கால்களையும் தூக்கி ஒரு துள்ளு துள்ளிட்டு, அப்படியே ஒரு துள்ளு துள்ளி இவள் அப்படியே பயந்து போயிடுறா. அவள் மிரண்டு போய் கயிற்றை விட்டு விட்டாள். அவ்வளவுதான், கூண்டிலிருந்து தப்பிய கிளி போல பறக்க தொடங்கியது. அப்படியே பறந்து போயிடுச்சு. ஐயோ மாடு மாடு என்று கத்துறான், இங்கே ஓடிடுச்சு அப்படின்னு கத்துறான். பக்கத்தில் வேறு யாரும் இல்லை. அது நாலு கால் பாய்ச்சலில் வெளியே ஓடியது. அதை தொடர்ந்து ஓடினாள். அவள் பாதங்களில் கருவேல முள் ஏறியது கூட அவளுக்கு தெரியல. ஓடிடுச்சு, அவள் ஓடிட்டே போகிறாள். அவளுக்கு என்ன பயம் அப்படின்னா, இங்கேருந்து அங்கே தூரத்தில் பார்த்தா பச்சை பசேல்னு ஒரு சோளப்பயிர் தெரியுது. அந்த சோளப்பயிரை பார்த்து தான் இந்த மாடு ஓடுது. அந்த சோளக்காட்டுக்குள்ளே மட்டும் நுழைஞ்சிருச்சு. அந்த தோட்டத்துக்கார் சண்டைக்கு வந்தால் என்ன செய்கிறது? இத்தனை நாள் அப்பா தான் போய் விடுறாரு. தோட்டத்துக்கு போயிடுச்சுன்னா இதுதான் மாடு மேய்க்கிற லட்சணமா என்று நாலு வார்த்தை சொன்னால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தடுமாறுறான். ஏன்னா மங்களத்துக்கு அது ரொம்ப பழக்கம் இல்லை, அவள் ரொம்ப பயப்படுறான். அப்படியே மாடு இன்னொரு தோட்டத்துக்குள்ளே புகுந்து என்னடா செய்கிறது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு போகிறான். அதுக்குள்ளே அது போய் சோளக்காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது போனதுமே அந்த தோட்டக்காரர் ஓடி வந்து, இவன் இங்கே பின்னாடி ஓடி போயிட்டுருக்குறான், முன்னாடியே அங்கே தோட்டக்காரர் ஓடி வந்து அந்த மாட்டை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டான். கழுத்து மேட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் அங்கே வந்து வெளியே அதுக்கு ரெண்டு மாட்டுக்கு ரெண்டு அடி கொடுத்து இந்த தோட்டத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டான் தோட்டக்காரன். இவன் அந்த தோட்டத்துக்காரனை பார்க்கறக்கே ரொம்ப பயம், இவளுக்கு பக்கத்தில் போய் மாட்டை கூட்டிகிட்டு வரணுமே, எப்படி அவன் பக்கத்தில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் திட்ட போகிறானோ, எப்படி இருக்க போகிறானோ அப்படின்னு பயந்துட்டே பக்கத்தில் போகிறான். பயந்து பயந்து கால் எடுத்து வைத்தாள். ஏதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறான். அங்கே பக்கத்தில் போனமே மெதுவாக மூஞ்சி பார்க்கல, மெதுவாக பக்கத்தில் போய் இது எங்கள் மாடு தாங்க, தப்பி வந்துருச்சு அப்படிங்கிறான் அச்சத்துடன். நெற்றியில் முத்தன் அரும்பி இருந்த வேர்வையை முந்தானையால் துடைத்து கொண்டே அப்படின்னு சொல்கிறான். அப்போ பயங்கரமாக திட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்து அங்கே பார்க்குறான். அங்கே ஒரு ரொம்ப வயசானவெல்லாம் இல்லை, சரியா, ஒரு வாலிபன் அவர் தான் நின்றுட்டுருக்கிறாரு. திரும்ப தப்பாமல் பார்த்துக்கணும் மாட்டை, அப்பா எங்கே போயிட்டாரு அப்படின்னு அனுதாபத்துடன் கேட்குறான். அவன் பேர் தான் சின்னையன். சரி, அவன்தான் சின்னையன். அங்கேருந்து கேட்குறான், அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரன் அவன்தான். அப்பாடா, இப்போ தான் மங்களத்துக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்தது, அவருடைய பயமெல்லாம் ஓடிடுச்சு. இப்போ பேசுகிற அப்பா சந்தைக்கு போயிட்டாருங்க என்று கூறிட்டு அப்படியே கண்களை ஏமாச்சி பார்க்குறான். அவளுக்கு அப்படியே மூஞ்சியில் ஒரு நாணம் வருது, சரியா, மூஞ்சியெல்லாம் செவந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த சின்னையன் சொல்கிறான், டேய் முத்தா, இந்த மாட்டை கொண்டு போய் இவங்க தோட்டத்தில் கட்டிட்டு வா என்று அங்கே பக்கத்தில் ஒருத்தன் வேலை செஞ்சிட்ருக்குறான். அவனை பிடிச்சி போய் மாட்டை அங்கே கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாட்டையும் இந்த முத்தா அப்படிங்கிறத வேலை செய்கிற ஆள் அவனோட அனுப்பி வைக்கிறாங்க. இவளுக்கு அந்த இடத்துலையும் ஒரு விவரிக்க முடியாத உணர்ச்சி அவளுக்கு, சரியா, ஒரு பயமும் போச்சு. அவன் அனுதாபப்பட்டு பேசினது எல்லாமே இவளுக்கு ஒரு விதமான ஒரு வேறு விதமான உணர்ச்சி அவளுக்கு வந்தது. அவனை பற்றிய நினைவு இவளுக்கு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்பா வந்துட்டார். சரியா, அப்பா கையில் வந்ததுமே அரிசி மூட்டையை தூக்கிட்டு வராரு சந்தையிலேருந்து. வந்து மூட்டையை தின்ன மேலே இறக்கி வச்சுட்டு கடலை பொறி பையை மகள்கிட்ட நீட்டுறாரு. அப்படியே பொறிக்குள்ளே முறுக்கெல்லாம் இருந்துச்சு, அதை கையை விட்டு அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, ஏம்மா தோட்டத்துக்கு போனியா, மாட்டுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வச்சியா அப்படின்னு அவளோடு கேட்டார் அவள் தந்தை. வச்சேன்ப்பா என்று கூறி அவள் அங்கே நடந்ததை அப்பாவிடம் மடமடன சொல்லி தீர்த்தான். இப்படியெல்லாம் ஆயிடுச்சுப்பா, மாடு ஓடிடுச்சு, அங்கே போனால் அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அப்படி பிடிச்சி அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா சொல்கிறார், சின்னையன் நல்ல பையன், ஒரு தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த துளசிக்கும் இவளுக்கு என்ன அப்படின்னா, இந்த மங்களத்துக்கு இது எப்படியா துளசிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு துளசி வர்றதுக்காகவே காத்திருக்கிறான். துளசியும் ஒரு வழியாக சாயந்தர நேரமாச்சு, துளசி வரா. வந்ததுமே அவளுக்கு
இந்த விஷயத்த சொல்கிறான். சரியா, இன்னைக்கு காலையில் நம்ம காரி மாடு இல்லை, அது பெரிய ரகலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆனால் துளசி அதை சும்மா சாதாரணமாக கேட்டுட்டு போயிடுறான். இவ தான் அதை ரொம்ப பெருசாக சொல்கிறான். அவள் சாதாரணமாக கேட்டு போயிடுறான். ஏன்னா அவள் எல்லாருக்கிட்டேயும் கூச்சமில்லாம் பேசுவே பழகுவான். இந்த மங்களத்துக்கு இதெல்லாம் ஒரு பழக்கம் இல்லை. யார்கிட்டையுமே பெருசாக ஆண்கள்கிட்டலாம் பேசாததுனால அவளுக்கு தான் இது புதிய சுக அனுபவமாக இருக்கின்றது. துளசிக்கு பெருசாகவே தெரியல. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா, அப்படி அந்த சின்னையனும் மங்களமும் சந்திக்கிறது இப்படி கொண்டு வராங்க. அப்புறம் ரொம்ப நாளெல்லாம் இருக்குல்ல, என்னாச்சு, ஒரே ஒரு வாரம் கழிந்தது. திங்கட்கிழமை காலையில் மங்களம் சோறு வச்சு அப்பாவுக்கு போட்டுட்டு தானும் சாப்பிட்டுட்டு சமையல் பாத்திரத்தெல்லாம் கழுவி அடுக்கி வச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து பொறுக்கிறக்க ஆரம்பிக்கிறான். அரிசியை பொறுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா அப்படியே கட்டில் சாஞ்சிட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. நாலஞ்சு பெரியவர்கள் ஏதோ ஏதோ பேசிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வாங்க வாங்க என எழுந்து கை கூப்பி அவர்களை வரவேற்று பாயில் அமர சொன்னார். அவங்க அப்பா, அவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க தான், உள்ளூர்காரங்க தான். அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு பெரியவர் சொல்கிறாரு, தம்பி சுற்றி வளைச்சியெல்லாம் ஒன்றும் பேசலை, உன் பொண்ணு விஷயமாக தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இவளுக்கு நம்மளை பற்றி என்னடா பேசுறாங்க அப்படின்னு இதை தோணுது. இருந்தாலும் அந்த பையன் சொல்கிறான், எதுக்கு ரொம்ப நேரம் அதை இது பேசி சுற்றி வளைச்சிட்டு கடைசியாக சொல்கிறா, அந்த சின்னையன் இருக்கால சின்னையன், அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை கேட்க வந்திருக்கோம், என்ன சொல்கிற அப்படின்னு பேசுகிறாங்க. எப்படி இருக்கு இவளுக்கு? சரியா, அவள் ஒரு நிமிடம் பதில் கூறவே இல்லை. நீங்கள் எல்லாம் பார்த்து எப்படி முடிவு செஞ்சாலும் சரி, நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, பெரியவங்க இஷ்டம் என்று அடக்கமாக பதிலளித்தார். யார்? மங்களத்துடைய அப்பா. அப்போ அந்த பெரியவங்க பேசுகிறாங்க, சரி தம்பி, இதுவும் தாயில்லா பொண்ணு, அவனுக்கும் பெத்து பிறப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்னோடு ஒன்றா ஒத்துமையாக இருந்தால் சரி, ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம், என்ன சொல்கிற என்றபடி ஒரு முகத்தை பார்த்தனர். இப்போ அப்பா சொல்கிறாரு, நீங்கள் சொன்னால் சரி, நான் என்ன சொல்ல போகிறேன், காரியத்தை சிக்கனமாக முடித்தா நல்லதுங்க, கடனை உடனே வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, வெள்ளாமையும் சரியில்லை அப்படின்னு தன் நிலைமையை விளக்கினார். அப்படியே நடத்திடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. மங்கள அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் அந்த காஃபி கொடுத்து ஏதாவது ஒன்று இந்த பலகார அவசர அவசரமாக ஏதோ செஞ்சு கொடுக்குறா. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன். நன்றி.